வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்களனு குவைத்திலிருந்து. இந்த கனகமர செடி பார்த்திங்களா, என்ன ஒரு அழகாக இருக்குது. இந்த செடியை நான் வளர்த்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக 6 மாதம் ஆச்சு. ஆமாங்க, இந்த குவைத்தில் பார்த்திங்கன்னா நான் மணலில் தான் வச்சேன். இந்த ஃபுட் பேக்கிங் பாக்ஸ் இருந்துச்சு, இந்த பாக்ஸில் கொஞ்சமாக மணல் போட்டு இந்த கனகமர செடியோட விதை கிடச்சிது. கூட ஒர்க் பண்ணுறவங்க ஹைதராபாத்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. விதை போட்டு வளர்ந்து இப்படி பூவாக பூக்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் டைம் எடுத்துச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், குவைத்தில் வந்து கனகாமர பூ விடுதா அப்படின்ட்டுன்னு. சரி, அப்படியே உங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்கன் மெரிகோல்ட், அதாவது செண்டு பூவை விதை போட்டிருக்கேன். வளர்தான் என்னன்றதை பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பூ உதிர்ந்துச்சு, அதையே நான் எடுத்து கட்டினேன். இப்போது மலர்ந்திருக்க பூவையும் இதிலே வச்சு கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பூவெல்லாம் எனக்கு அவ்வளோ கட்ட தெரியாது, சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். நாங்கள் ஊட்டிக்கார, எங்களுக்கெல்லாம் பூ கட்ட தெரியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இந்த பூவெல்லாம் வளராது. குளிர் பிரதேசத்தில் மல்லிகை கனகாமரம் வராது. நாங்கள் கட்டின பூ தான் வாங்கி வைக்குவோம். என்னடா நூல் கலர் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இருக்கிறத வச்சு தான் அப்படியே வீடியோ பண்ணேன். எம்ப்ராய்டரிங்னு உள்ளது. என்ன தான் நம்ம வீட்டிலையே பூக்கிற பூவை எடுத்து கட்டி நம்ம வைக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஆனந்தமான விஷயம். அது இல்லாமல் ரொம்பவே மங்களகரமான விஷயம் கூட. நமக்கு வீட்டில் வந்து ஒரு சட்டியில் செடி வச்சு அது பூத்தா எவ்வளோ ஒரு சந்தோஷம். அதே சந்தோஷம் தான் இந்த கனகாமர செடியை பார்த்ததில். குவைத்தில் கூட கனகாமர பூ வளருதுங்க. மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. அதே மாதிரி நம்ம வச்சு பார்க்கணும், வளருதா இல்லையா, அது 2வது விஷயம். நானும் ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக வந்துச்சு. இதே மாதிரி மல்லிகை செடி கூட இருக்குது, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்குவீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படின்னாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன ஒரு தடுமாற்றம் பாருங்கள், எனக்கு பூ கட்டுறதில்ல. எப்படியோ கொஞ்சமாக பூ கட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். எப்படி இருக்குது நம்ம பூ கட்டுறது, பிடிச்சிருக்குங்களா? சரிங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனு. வணக்கம். இணைவோம், இணைந்திருப்போம், அடுத்த பூக்களுக்காக காத்திருப்போம்.